ஆனா இதுதான் சரி. இந்த நேரத்துக்கு அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ, மருத்துவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கடைபிடிக்க வேண்டியது கட்டாயமா இருக்கு. இந்த நேரத்துல வந்து யாராவது ஏதாவது நமக்கு மக்கள் உயிர் படைக்க, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்களா? அது யார் சொன்னாலும் தேடி தேடி அந்த நல்ல விஷயத்த நம்ம சேர்த்துக்கணுங்கிற ஒரு நிலைமை நான் அப்படிதான் பாக்குறேன். அப்படிதான் அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சங்கர் அவர்கள், அக்குபஞ்சர் மூலமாக நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு அதை ப்ரூவ் பண்றதுக்காக இன்னைக்கு அவர் நடத்துகிற மிகப்பெரிய கூட்டம், அது வெற்றி பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பேசுறேன், இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களுக்கு எத்தனை சொத்து சேர்ந்தாலும், எத்தனை சாதனைகள் படைச்சாலும் சர்வ நிச்சயமானது மரணம். அதிலிருந்து அவன் தப்பவே முடியாது. வாழ்க்கை நிலையாமைய திருமூலர் அழகா சொல்றாரு, ஊரலாங்கூடி ஒலிக்கு அழுதுட்டு வேதனை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையன் காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்கிறார். அப்போ நிறையில்லாத வாழ்க்கைய முடிஞ்ச வரைக்கும் நாம ஆரோக்கியமா நீடிக்க ஒரு பாட்டு சொல்றாரு, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அதாவது உடம்பு கிட்ட போனா உயிர் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடும், அதனால உடம்பை பேணுங்கிறாரு. அதுக்கு ஒரு வழி பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சி. நூறும் அறுபதும் ஆறும் பலம் வர, நூறும் அறுபதும் ஆறும் இடம் வர, நூறும் அறுபதும் ஆறும் எதிரிட, நூறும் அறுபதும் ஆறு போவரை, 166 தடவை இடது நாசி வழியாக காத்த உள்ளிருக்கு நிறுத்தி வலது நாசி வழியாக விடணும், அதுக்கப்புறம் 166 தடவை வலது நாசி வழியாக காத்த உள்வாங்கி நிறுத்தி இடது நாசி வழியாக விடணும். இதை ஒரு தடவை ரிப்பீட் பண்ணு. இப்படி பண்ணா 166 வருஷம் வாழ்ந்தாங்களாரு. நாம 166 வருஷம் இந்த பாலு உலகத்தை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. 83 வருஷம் வாடுறதுக்கு, ஆரோக்கியமா வாடுறதுக்கு இதை நம்ம கடைபிடிச்சா போதும். 1958 இருந்து நான் யோகா பிராணாயாம செஞ்சுட்டு வரேன். மனுஷனுக்கு வர எல்லா வியாதியும் ஒரே வகையான சிகிச்சை முறையில குணமாகறதில்ல. அலோபதியில குணமாகாதது சித்தால குணமாகும், சித்தால முடியாதது ஆயுர்வேதிக் முறையில குணமாகும், ஆயுர்வேதிக் முறையில முடியாதது டாக்டர் சங்கரோட அக்குபஞ்சர் முறையில குணமாகும். ஆக சில நோய்கள் அக்குபஞ்சர்லையும் குணமாகும்னு சொல்ல வரேன். டாக்டர் சங்கர் அக்குபஞ்சர் மூலமா இம்யூனிட்டியை டெவலப் பண்ணி கொரோனாவை தடுக்கிற வழிமுறைகளை இன்னைக்கு கூட்டத்தில் பேச போறான்னு கேள்விப்பட்டேன். பொதுமக்களுக்கு இது பயனடையுமானா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வணக்கம்.